ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டாட்டிக்ஸில் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏ பாயிண்ட்டுங்கிற சாப்டரில் இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது எம்எஸ் யூனிவர்சிட்டியோட குவெஸ்டினில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க குவெஸ்டின். ஏபிசி இஸ் அ கிவன் ட்ரையாங்கிள், ஃபோர்ஸஸ் பி கியூஆர் ஆக்டிங் அலாங் த லைன்ஸ் ஓஏ ஓபி ஓசி ஆர் இன் ஈக்குவிலிப்ரியம். Then prove that P is to Q is to R is equal to A square into B square plus C square minus A square is to B square into C square plus A square minus B square is to C square into A square plus B square minus C square. எப்போ அப்படின்னா, O is the circumcenter of the triangle. ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து P is to Q is to R is equal to cos A by 2 is to cos B by 2 is to cos C by 2 அப்படின்னு சொல்லணும். எப்போன்னா ஓங்கிறது வந்து இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். தேர்டு சப்டிவிஷனில் வந்து P is to Q is to R is equal to A is to B is to C if O is the ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். லாஸ்ட் ஒன் வந்து P is to Q is to R is equal to OA is to OB is to OC if O is the centroid of the triangle. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டயக்ராமை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிங்கிறது இருக்குது, ஃபோர்ஸஸ் பிக்யூஆருங்கிறது வந்து இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஃபோர்ஸஸ் பிக்யூஆர் இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு நம்மளால் லாமிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண முடியும். லாமிஸ் தியரம்ங்கிறது என்னது அப்படின்னா, ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ. ஸோ பிங்கிற ஃபோர்ஸுக்கு நேராக ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள்ஸ் வந்து பிசிக்கு இடைப்பட்ட ஆங்கிள். அதே மாதிரி கியூங்கிற ஃபோர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக உள்ளது வந்து சிஏங்கிற ஆங்கிள். அதே மாதிரி ஆர் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஆங்கிள். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பி பை ஏக்கு ஆப்போசிட்டாக பிசியா அப்போ பிஓசி, கியூ பை கியூக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஏசியா அப்போ சிஓஏ, ஆர் பை ஆருக்கு ஆப்போசிட்டாக உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ஏபியா அப்போ ஏஓபி அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுருப்போம். ஸோ லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி. இப்போது ஓ இஸ் த சர்க்கம் சென்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனோட சர்க்கம் சென்டர் அப்படின்னா அதனோட டயக்ராம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சர்க்கம் சென்டர் அப்படிங்கிற போது ஆங்கிள் பிஓசி இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, டூ டைம்ஸ் ஆங்கிள் பிஏசி, இதுதான் வந்து சர்க்கம் சென்டரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, சிஓஏ சிஓஏங்கிறது இதுவா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டூ டைம்ஸ் ஆங்கிள் சிபிஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை மாதிரி ஆங்கிள் ஏஓபி பார்த்தீங்க அப்படின்னா அது ஏசிபிக்கு வந்து ட்வைஸாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இந்த லைனே எழுதிடலாம், ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆங்கிள் பிஏசி, ஆங்கிள் சிஓஏ இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆங்கிள் பி, அதே மாதிரி ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆங்கிள் சி அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா, பி பை சைன் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை சைன் டூ பி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் டூ சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா சைன் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ அப்படின்ட்டு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் நோன் ஃபார்முலாஸ். காஸ் ஏவை எப்படி எழுதிக்கலாம்னா, பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ பிசி அப்படின்ட்டு எழுதலாம். அண்ட் சைன் ஏவை வந்து டூ டைம்ஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பை பிசி அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து ஏரியாவை டினோட் பண்ணக்கூடியது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து, இப்போது டூ சைன் ஏ காசி ஏ என்னது வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவள் டூ அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஏக்கு பதிலாக என்னது எழுதி வச்சுருக்குறோம்னா, டூ டைம்ஸ் ட்ரையாங்கிள் பை பிசின்னு எழுதி வச்சுருக்குறோம். காசி ஏக்கு பதிலாக இதை எழுதி வச்சுருக்குறோமா. ஸோ இப்படி பண்ணுறோம். இதில் டினாமினேட்டர் இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனது போக பிசி இன்ட்டு பிசி வந்து பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ டூ டைம்ஸ் ட்ரையாங்கிள் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ எப்படி டூ சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி டூ சைன் பி காஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ டூ சைன் பி காஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஏ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும், இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். ஸோ இங்கே ஏ போட்டோம் அப்படின்னா சப்ட்ராக்ஷனில் தான் வந்து ஏ ஸ்கொயர் வரும், பி ஸ்கொயரும் சி ஸ்கொயரும் ப்ளஸில் வரும். இதை மாதிரி காஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சப்ட்ராக்ஷனில் தான் வந்து பி ஸ்கொயர் வரும், சி ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் வந்து ப்ளஸில் வரும்.
அதை மாதிரியே வந்து சிக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சி ஸ்கொயருங்கிறது வந்து சப்ட்ராக்ஷனில் வரும், ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் வந்து ப்ளஸில் வரும். ஸோ இதை மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு இந்த மூணையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடணும், சைன் டூ ஏ சைன் ஏ காசி, சைன் பி காஸ் பி, சைன் சி காஸ் சி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, ரீப்ளேஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேர்மில் வந்து மல்டிப்ளை பை டூ டைம்ஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இதை வந்து த்ரோ அவுட்டாக மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ரிக்வயர்டு ஆன்சர் கிடச்சிரும். பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்ட்டு. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா, வென் ஓ இஸ் த இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஓங்கிறது வந்து இன் சென்டராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், இன் சென்டர் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் பைசெக்டாஸ் வந்து வரும். இதை தான் வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டாஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓ வந்து இன்சென்டராக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டாஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆங்கிள் பைசெக்டாஸ் வந்துச்சு அப்படின்னா ஓபியும் ஓசி, ஓபி இருக்குல்ல, ஸோ இந்த ஓபி தான் வந்து பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் பி. அதை மாதிரி ஓசிங்கிறது தான் வந்து பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னது கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆங்கிள் பிஓசி என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ஆங்கிள் பிஓசி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிளா, ஆங்கிள் பிஓசி இஸ் நத்திங் பட் 180 மைனஸ் ஆஃப் ஆங்கிள் பி பை டூ ப்ளஸ் ஆங்கிள் சி பை டூ. இந்த ஆங்கிள் பி இந்த ஆங்கிள் சியை வந்து டூவால் டிவைட் பண்ணிவிட்டு 180லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா கிடச்சிரும். ஏன்னா ஏ பை டூ ப்ளஸ் பி பை டூ ப்ளஸ் சி பை டூங்கிறது வந்து மொத்தம் 180 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிஓசிங்கிற ஆங்கிள் மட்டும் வேணும்னா நீங்கள் இப்படி சப்ட்ராக்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் 180 கிடையாது, இது வந்து 90 ஆக்சுவலாக. ஓகேவா, ஆங்கிள் பிஓசியோட ஆட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு 180 கிடைக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் பி பை டூ ப்ளஸ் சி பை டூ இருக்குதா. ஸோ இப்போ நீங்கள் இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பி பை டூ ப்ளஸ் சி பை டூக்கு பதிலாக என்னது எழுதிக்கலான்னா, பி பை டூ ப்ளஸ் சி பை டூ இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஏ பை டூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 180 மைனஸ் ஆஃப் 90 மைனஸ் ஏ பை டூ அப்படிங்கிறது வரும். 180 மைனஸ் 90 வந்து 90, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ 90 ப்ளஸ் ஏ பை டூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து கீழ் ஸ்டெப்பில் வந்து எழுதியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆங்கிள் பிஓசி கண்டுபிடிப்போம். இது ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூ. பி ப்ளஸ் சி பை டூ இஸ் நத்திங் பட் 90 மைனஸ் ஏ பை டூ. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 90 ப்ளஸ் ஏ பை டூ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஆங்கிள் பிஓசி 90 ப்ளஸ் ஏ பை டூ கிடைச்ச மாதிரி ஆங்கிள் சிஓஏங்கிறது வந்து 90 ப்ளஸ் பி பை டூ அப்படிங்கிறது வரும். அதை மாதிரி ஆங்கிள் ஏஓபிங்கிறது வந்து 90 ப்ளஸ் சி பை டூ அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது தானே, பி பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு கியூ பை சைன் ஆஃப் ஆங்கிள் சிஓஏ ஈக்குவல் டு ஆர் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஏஓபி. லாமிஸ் தியரம் படி இதை எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆகும். தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, லெட் ஓ பி த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்டிடியூடு இருக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏடி இருக்குல்ல, இது ஒரு ஆல்டிடியூடு. பிஇ இருக்குல்ல, இது ஒரு ஆல்டிடியூடு. சிஎஃப் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஆல்டிடியூடு. ஆல்டிடியூட்னா ஹைட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஏடி பிஇ சிஎஃப் இதுதான் வந்து ஆல்டிடியூடு. அப்போது குவாட்ரிலேட்ரல் ஏஎஃப் ஓஇ இஸ் சைக்ளிக். நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏஎஃப்ங்கிறது வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது, ஏஎஃப் ஓஇஎஃப் எஃப்ஓ இப்படி இருக்குது,
ஈ வந்து சின்னதாக இப்படி இருக்குது, ஏலேருந்து ஈ வந்து இப்படி போகுது. ஸோ இது வந்து ஏ, இது வந்து எஃப், இது வந்து ஓ, இது வந்து இ. டயக்ராமில் இப்படி இருக்குது. அப்போ இந்த ஏஎஃப் ஓஇங்கிறத வந்து நம்ம சைக்ளிக் அப்படின்ட்டு சொல்லலாம். சைக்ளிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஏஎஃப்ஓ இந்த ஆங்கிளும் ப்ளஸ் ஆங்கிள் ஏஇஓ இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஆங்கிளோட சம்மேஷன் வந்து 180 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அதனால அது வந்து குவாட்ரிலேட்டரில் வந்து சைக்ளிக் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போது எஃப்ஓஇ ப்ளஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, அல்லது எஃப்ஓஇ ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை மாதிரியே டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பிஓசியும் எஃப்ஓஇயும் வெர்டிக்கலி ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிஓசிங்கிறது வந்து இதுவா, எஃப்ஓஇங்கிறது இதுவா, இது ரெண்டுமே வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட். வெர்டிக்கல்னால் இப்படி இருக்கக்கூடியது வந்து வெர்டிக்கல், இதில் ஆப்போசிட்டாக இருக்குதா, ஸோ அது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 180 மைனஸ் ஏ, அதனோட ஆங்கிள் வந்து 180 மைனஸ் ஏக்கு வந்து ஈக்குவலாக இருந்துடும். அப்போ ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏ. சிமிலர்லி ஆங்கிள் சிஓஏவை வந்து 180 மைனஸ் பின்னு சொல்லலாம், ஆங்கிள் ஏஓபியை வந்து 180 மைனஸ் சி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அகைன் லாமிஸ் தியரத்தில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். லாமிஸ் தியரத்தில் ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இதை மாதிரி கிடச்சிரும், சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. அப்போ உங்களுக்கு அதை வந்து அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி சைன் ஆஃப் 180 மைனஸ் ஏவை வந்து நீங்கள் இப்படி எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது, ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த ரெண்டையும் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அப்போ 1/2 போடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து வந்துடும், பி பை கியூ ஏ ஈக்குவல் டு கியூ பை பி ஈக்குவல் டு ஆர் பை சி அப்படின்ட்டு. ஸோ இதை தான் வந்து தேர்ட் சப் டிவிஷனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு சப் டிவிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓங்கிறது வந்து சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிஓசி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சிஓஏ பை ட்ரையாங்கிள் ஏஓபி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.